இப்போ நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல நம்ம இந்தியா வந்து சீரீஸ் வின் பண்ணிட்டாங்க. அடுத்தது மூணு ஒன் டே மேட்ச் கொண்ட சீரீஸ்ல வந்து நம்ம சிகர் தவன் கேப்டனா இருக்க போறாரு. அந்த மேட்ச் வந்து நாளைக்கு தாங்க நடக்க போகுது. நாளைக்கு காலையில 7 மணிக்குள்ள மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். இந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கிய சீனியர் வீரர்கள் எல்லாத்துக்கும் ஓய்வு கொடுத்துருக்காங்க. வெரி யங்ஸ்டர்ஸ் தான் பிளே பண்ண போறாங்க. இந்த மேட்சுக்கான பிளேயிங் உத்தாச லெவன் வந்து அறிவிச்சிருக்காங்க. சரி வாங்க அதுல யார் யார் இருக்கான்னு சொல்லி பாக்கலாம். இந்தியன் டீம் பொறுத்தவரைக்கும் சிகர் தவன் அண்ட் சுப்மன் கில் ரெண்டு பேர் தான் ஓபன் பண்ண போறாங்க. நம்பர் த்ரீல வந்து சூரியகுமார் யாதவ், நம்பர் போர்ல வந்து ஸ்ரேயஸ் அய்யர் விளையாட போறாரு, நம்பர் ஃபைவ்ல வந்து ரிஷப் பண்ட் விளையாட போறாருங்க. ரிஷப் பண்ட் தான் வந்து வைஸ் கேப்டன். அதனால இந்த மேட்சும் சஞ்சு சாம்சன் பதிலாக ரிஷப் பண்டுக்கு தாங்க சான்ஸ் கொடுக்க போறாங்க. சஞ்சு சாம்சன் பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல பிளேயர்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். பட் ரிஷப் பண்ட் வந்து வைஸ் கேப்டன் அப்படிங்கறனால ரிஷப் பண்ட் விளையாடதான் அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்பர் சிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தீபக் கூட விளையாட போறாரு, நம்பர் செவன்ல வாஷிங்டன் சுந்தர் விளையாட போறாரு, நம்பர் எயிட்ல சர்துல் தாக்கர் விளையாட போறாரு, நம்பர் நைன்ல தீபக் சகர் விளையாட போறாரு, நம்பர் டென்ல ஹர்ஷதீப் சிங் விளையாட போறாரு, நம்பர் லெவன்ல யுஸ்வந்தர் சகர் விளையாட போறாரு. நாளைய மேட்ச்ல இந்த 11 பேர் விளையாடுறது தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க.